எஸ்ஆர் கல்லூரியில் பயிலும் மாணவி அனிஷாவாகிய நான் நாடு காக்கும் தலைவியாய் நாளை விளங்கப் போகிறேன். வருங்கால தூண்களே, எதிர்காலம் நீங்களே, உங்கள் அன்பிற்கினிய கே எஸ்ஆர் மாணவி செல்வங்களே, ஆன்றோர்களே, சான்றோர்களே, என்னை போன்றோர்களே, வையகமே வானகமே, உன்னை வாழ வைக்கும் தமிழகமே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். தோளாண்மை வெள்ள தோல் கொடுக்கும் கவிதை தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் காதுகளை. நண்பனோடு இருந்து பார், வாழும் போதே சொர்க்கம். நட்பொன்றை இழந்து விட்டால் நாளொன்றும் பயனில்லை. நலம் விசாரிக்க பல பேர் இருக்க, உயிர் கொடுக்க மட்டுமே நம் நண்பன். பாடசாலையிலே நண்பன், பட்டம் பெற்ற பின்பும் நண்பன். பாடசாலையிலே நண்பன், பட்டம் பெற்ற பின்பும் நண்பன். வாலிபத்திலும் நண்பன், வயதானாலும் நண்பன். ஆண் பெண் என வேற்றுமையின்றி நட்பு கொள்ள செய்வோமே. தோளாண்மை கொண்ட தோழியே, தோல் கொடுக்க வருவாயே, மனக்கவலை கேட்க செய்வாயே. ஆயிரம் சொந்தம் போனாலும் என் தோழி இருப்பதால் எனக்கொன்றும் கவலை இல்லை. பெற்ற தாயாக இருந்தாலும் இடைவேளை இருக்கும் மனதில் தோன்றும் காதலை கூட சொல்ல உன்னை தவிர. உன்னில் பாதியாய் நான் இருக்க உணர்வு ஒன்றிதான் இருப்போமே. காரணமின்றி கதை படித்தோம், கவலையின்றி சுற்றி திரிந்தோம். பாரதி கண்ட புதுமை பெண்ணாய் பள்ளியில் வளம் வந்தோம். தோல் கொடுக்கும் என்னன்பன் தோல்வி கிடக்க செய்திடுவாயோ, தோல் கொடுக்கும் என்னன்பன் தோல்வி கிடக்க செய்திடுவாயோ. தொலைவிலும் இழந்திருப்போம், தாமரை போல் மலர்ந்திருப்போம். புகைப்படம் தேவையில்லை, புன்னகையோடு பூத்திருப்போம். இடைவெளி